ஓபிஎஸ் சகோதரர் வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு. கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவில் பூசாரி நாகமுத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ஓ ராஜாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதில் நாகமுத்து தாக்கப்பட்டனர். இதையடுத்து கடந்த 2012 டிசம்பர் 7 நாகமுத்து தற்கொலை செய்து கொண்டார். இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக கோவிலில் அறங்காவலராகவும் பெரியகுளம் முன்னாள் நகர சபை தலைவராகவும் இருந்த ஓ ராஜா, தென்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் பாண்டி உள்பட 7 பேர் மீதான தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஹைகோர்ட் மதுரை கிளையின் உத்தரவுப்படி கடந்த 2015 டிசம்பர் முதல் இந்த வழக்கு திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பாண்டி இறந்துவிட்டார். மீதமுள்ள 6 பேர் மீதான வழக்கு விசாரணை தற்போது திண்டுக்கல் மாவட்ட பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஓ ராஜா, மணிமாறன், சிவகுமார், ஞானம், லோகு, சரவண் ஆகியோர் நிபந்தனையற்ற ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கில் 23 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டுள்ளன. மேலும் 4 சாட்சிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. வழக்கில் தீர்ப்பை நவம்பர் 13 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியானது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பூசாரி தற்கொலை வழக்கில் ஓபிஎஸ் சகோதரர் ராஜா உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர்.